வணக்கம். இது உங்கள் ஊடகம், தமிழர்களுக்கான ஊடகம் ஜீவா டுடே. பிரதமர் மோடி அமித்ஷா அவர்களுடைய பேச்சு குறித்து தேர்தல் ஆணையத்துக்கும் புகார் போயிருக்கு. எதிர்கட்சிகளும் தொடர்ச்சியான கண்டனங்களை தெரிவிச்சுட்டு வராங்க. ஆனால் இருந்தாலும் தேர்தல் ஆணையம் எந்த நடவடிக்கையும் எடுக்கலை. ஆனால் தேர்தல் ஆணையம் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்றாலும் பொதுமக்கள், அரசியல் பார்வையாளர்கள், திரைப்பட நடிகர்கள், ஜனநாயக சக்திகள் என இந்தியா கூட்டணி அல்லாத பிற பொது தளங்களில் இயங்கக்கூடியவர்கள் பலரும் பிரதமரினுடைய பேச்சுக்கு கடுமையான, காட்டமான, ஆத்திரமான விமர்சனங்களை தர்றாங்க. அதாவது நடிகர் கிஷோர், உங்கள் எல்லாருக்கும் தெரியும், நம்ம ஆடுகளம் பொல்லாதவன் வெற்றிமாறன் படத்தில் ஃபுல்லாக முக்கியமான கேரக்டரில் வருவார். நிறைய படங்களும் அதை தவிர்த்து நடித்திருக்கிறார். ஒரு வில்லன் நடிகராக வருவார். நல்ல கூர்மையான ஒரு கதாபாத்திரத்தை எடுப்பார். அவர் ஒரு வில்லனாக இருந்தாலும் கவனிக்கப்படக்கூடிய ஒரு கேரக்டராக பார்த்து எடுப்பார். அவர் பிரதமர் மோடி குறித்து கடுமையான வார்த்தைகளில் பேசியிருக்கார். மோடி ஒரு மனுஷனே கிடையாது, மோடி வந்து ஒரு உலகமகா பொய்யர், அதிகார பசிக்காக எதையும் செய்யக்கூடியவர் அப்படிங்கிற வார்த்தைகளை பேசியிருக்கார். எதனால் அவர் இவ்வளோ டெம்ட் ஆகி, இவ்வளோ ப்ரொவோக் ஆகி பிரதமர் மீது இப்படி ஒரு விமர்சனத்தை வைக்கிறார் என்றால், அவரை தெளிவாக சொல்கிறார். இப்போ தலிபான் தீவிரவாதிகள், பயங்கரவாதிகளை வைத்து இஸ்லாத்துக்கு கெட்ட பேர் வருது. அவங்க இஸ்லாத்தின் பேரை சொல்லி கெட்ட பேர் பேசுறதுனால அந்த தீவிரவாதிகளால் இஸ்லாத்தை அவமானப்படுத்துகிறாங்க. அந்த பயங்கரவாதிகளுக்கு இணையாகத்தான் மோடியும் இந்துத்துவம், இந்து மதம், இந்து கடவுள் என்று சொல்லி இந்து மதத்தை அசிங்கப்படுத்தி கொண்டிருக்கிறாருங்கிறார். இப்போ கிஷோர் வந்து ஒரு நாத்திகராகவோ ஒரு பகுத்தறிவாதியாகவோ பெரியாரிய ஒரு அம்பேத்கரிய இடதுசாரி சிந்தனையாளராகவோ இந்த கருத்தை பதிவு செய்யலை. ஏயா இந்து மதத்தை நீ அவமானப்படுத்துகிற, ராமர் பெயரை உச்சரிக்க உங்களுக்கு தகுதி இருக்கா? நீங்கள் எதுக்கு ராமர் ராமர்னு சொல்கிறீங்க? எதுக்கு ராமரை அசிங்கப்படுத்துகிறீங்க? எதுக்கு இந்து மதத்தை அசிங்கப்படுத்துகிறீங்க? நீங்கள் செய்கிற எல்லாவற்றையும் செய்துவிட்டு உங்கள் அதிகார பசி, இந்த வார்த்தையை அவர் பயன்படுத்தியிருக்கார், உங்கள் அதிகார பசி, உங்கள் அதிகார பசிக்காக எல்லாவற்றையும் செஞ்சுவிட்டு பழியை முழுக்க இந்து மதத்துக்காக செய்கிறேன், ராமருக்காண்டி செய்கிறேன் அப்படி என்று சொல்வது மட்டும் இல்லாமல், சிறுபான்மை மக்கள், இந்த நாட்டின் குடிமக்கள், அந்த வார்த்தையை ரொம்ப தெளிவாக சொல்கிறார், இந்த நாட்டின் பூர்வீக குடிமகளை ஊடுருவல்காரர்கள், ஊடுருவி வந்துட்டாங்க, ஊடுருவல்காரர்கள் என்று ஒரு தப்பான வார்த்தையை பயன்படுத்துகிறீங்க. சொந்த நாட்டு குடிமக்களை உங்கள் வாக்கு அரசியலுக்காக இந்துத்துவம், இந்து மதம் என்றெல்லாம் சொல்லி இந்த நாட்டின் பூர்வீக குடிகளான இஸ்லாமியர்களை ஊடுருவல்காரர்கள்னு யாராவது பேசுவாங்களா? சொந்த நாட்டு குடிமக்களை வந்து எவனோ அவங்க ஊடுருவி வந்துட்டா என்று சொல்லுவாங்களா? ஆனால் நீங்கள் பேசுகிறீங்க, நீங்கள் இந்த மாதிரி மதவெறியை தூண்டி விடுறீங்க. எதற்கெடுத்தாலும் ராமர் கோயிலை ராகுல் காந்தி இடிச்சிருவார். அமித்ஷா, இது அகிலேஷும் ராகுலும் சேர்ந்து புல்டோசர் வச்சு இடிச்சிருவாங்க. அப்போ இதை தவிர்த்து உங்கள்கிட்ட எதுவுமே பேச்சு கிடையாது. எருவு மாட்டை திருடிட்டு போயிடுவான், ராமர் கோயிலை இடிச்சிட்டு போயிடுவாங்க, பாகிஸ்தானில் ராகுல் வரணும்னு துவா கேட்குறாங்க. நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா, இவருடைய தேர்தல் பரப்புரையில் நாங்கள் மக்களுக்காக ஊழலை ஒழிக்க இதை பண்ணியிருக்கோம், கருப்பு பணத்தை ஒழிக்க இவ்வளோ பண்ணியிருக்கோம், வளர்ச்சி திட்டங்கள் ஆகா ஓகோன்னு பண்ணியிருக்கிறோம், இந்தந்த மாநிலங்களுக்கு தர வேண்டிய நிதி பகிர்வை சரியாக தந்திருக்கோம், காங்கிரஸ் காலத்தில் நிதி பகிர்வே இல்லை, நாங்கள் தென்னிந்தியாவுக்கு நிதி பகிர்வு தந்து ஒன்றிய அரசின் மீது கோபம் இல்லாமல் தேச ஒற்றுமையை பாதுகாப்பதில் அவ்வளோ முனைப்பாக இருந்திருக்கிறோம், சீனா ஆக்கிரமிப்பை தடுத்து நிறுத்தியிருக்கிறோம், இப்படி ஏதாவது ஒன்று உங்களால் சொல்ல முடியுமா? அதைத்தான் அவர் கிஷோர் அவர்கள் கேட்குறாங்க. இந்த மாதிரி எதுவுமே உங்களால் பேச முடியலை. ஆனால் முஸ்லீம் வெறுப்பு, முஸ்லீம் எதிர்ப்பு, ராமர் ஆதரவு, இந்துத்துவம், இந்த விஷயங்களை தாண்டி நீங்கள் எதுவுமே பேசுவதில்லை. சொந்த நாட்டின் குடிமக்களை பிரிவினைவாதிகளாக, இரு சக்திகளையும் தூண்டிவிடக்கூடியவர்களாக நீங்கள் தூண்டிவிடக்கூடிய வேலையைத்தான் செய்து கொண்டிருக்கிறீர்களே ஒழிய வேறு எதுவும் பேசலை. அதனால்தான் நான் மோடியை பொய்யர் என்று சொல்கிறேன்ங்கிறார். மகா பொய்யர்ங்கிறார். பொய்யர் ஜஸ்ட் லையர்ன்ட்டு போகலை, மகா பொய்யர்ங்கிறார். அப்புறம் ஒரு மனிதராக இருக்கவே தகுதியற்றவர், நீங்கள் பிரதமருங்கிறீங்க பட் நீங்கள் ஒரு ஹியூமனாக இருக்கவே தகுதியற்றவர்ங்கிற வார்த்தையை பயன்படுத்துகிறார். இவ்வளவு கடுமையாக அவர் பேசியிருக்கார். வாரணாசியில் நீங்கள் நிற்கிறீங்களா, உங்களுக்கு எதிர்த்து யார் போட்டிடுறாங்களோ ஆதரிக்கிறேங்கிறார். அப்புறம் அந்த கேண்டிடேட்டை வித்துட்டா பண்ணாலும் பரவாயில்ல, நான் மோடியை திட்டுறதை விமர்சிக்கிறத நிப்பாட்ட மாட்டேங்கிறார். நல்லா யோசிச்சு பாருங்கள், எந்த அளவுக்கு இந்த சமூகத்தை நேசித்தவர்கள் மனம் வலித்திருந்தால் இது ஏதோ ஒரு பெரிய அபாகரத்தை நோக்கி இந்தியா போயிருக்கு. இந்தியா ஜனநாயகத்தன்மையிலேருந்து விலகி கொண்டிருக்கிறது, இந்தியா மதச்சார்மையிலிருந்து விலகி கொண்டிருக்கிறது, இந்தியா மிகப்பெரிய பொருளாதார அபாயத்தில் இருக்கிறது. ரொம்ப முக்கியம், இவங்க சொல்லக்கூடிய இந்துங்கிறாங்களே, இந்துக்களுக்கு தான் இவங்க அதிக வரி போட்டிருக்கிறாங்க.
ஜிஎஸ்டி வரி அதுதான். இது குறித்து நிர்மலா சீதாராமனிடம் நேற்று ஒரு மும்பை பங்கு சந்தையில் ஒருவர் கேட்கிறார். அதற்கு சிரிச்சுக்கிட்டே அப்படின்னு தான் பதில் சொல்ல முடியுதே ஒழிய, அப்படிலாம் இல்லையே, நாங்கள் வரி போடலையே, உங்களை வாழ வச்சுக்கிட்டு இருக்கோமே, தொழிலை வளர்த்து கொண்டு இருக்கிறோமே, தொழிலதிபர்கள் மகிழ்ச்சியாக இருக்கிறாங்களேன்னு சொல்லலை. குஜராத்தியை சேர்ந்த 2-3 முதலாளிகளை தவிர்த்து இந்தியாவில் முதலாளிகள், தொழிலதிபர்கள், தொழிலாளிகள், சிறு குறு தொழில் முனைவர்கள் எல்லோரும் நட்டத்தில் இருக்கிறாங்க, புலம்பிக்கிட்டு இருக்காங்க, பதறிக்கிட்டு இருக்கிறாங்க. காரணம் ஜிஎஸ்டி, செஸ், சர்சார்ஜ் போன்ற புது புது வரிகள் மாநில அரசின் மீதும் உழைக்கும் மக்கள் மீதும் இங்கு விதிக்கப்படுகிறது. இதனால் பணக்காரர், ஏழை, தொழில் செய்கிறவன், முதலீடு போடுறவன், முதலாளி, வேலை பார்க்குறவன், பங்கு பெறுறவன், பார்ட்னராக இருக்கிறவன், தொழிலில் இடைத்தரகராக இருக்கிறவன், ரியல் எஸ்டேட், எதுலேயும் யாரும் தப்ப முடியாது. எல்லாரும் உழைப்பு போடுங்க, உங்கள்கிட்டருந்து பணத்தை நாங்கள் எடுத்துக்குவோம் வரி என்ற பேரில். அப்போ இது எந்த அளவுக்கு எல்லா தரப்பு மக்களையும் வயிற்றில் அடித்திருக்கிறது, இந்த பாஜக அரசினுடைய பொருளாதார கொள்கை எந்த அளவுக்கு வயிற்றில் அடித்திருக்கிறது. அதனால தான் கிஷோர் போன்றவர்கள், எங்கே நம்ம இந்தியா அழிஞ்சிருமோ, நம்ம இந்தியாவுக்கு எதுவும் ஆபத்து வந்துருமோ, எதுக்கு எடுத்தாலும் இந்து மதத்தை பாதுகாப்ப. கிஷோர் வந்து இந்து தானே, பிரகாஷ்ராஜ் வந்து இந்து தானே, உங்களை எதிர்த்து பேசுகிறவங்க எல்லாரையும் நீங்கள் ஏதாவது ஒரு மதச்சாயம் பூசுறீங்களே. இப்போ இந்து நம்பிக்கை கொண்ட கிஷோர் தானே பேசுகிறாரு, அவர் ஒன்றும் கடவுள் நம்பிக்கை இல்லாதவர் கிடையாது. அவர் தான் சொல்கிறாரு, இந்து மதத்திற்கு கெட்ட பேரை நீங்கள் உருவாக்குறீங்கிறார். ராமர் பெயரை நீங்கள் உச்சரிக்கலாமான்னு கேட்குறார். ஒரு இந்து மத ஆர்வலராக, ராம பக்தராக இருந்து கிஷோர் உங்களிடம் கேள்வி எழுப்பியிருக்கிறார். நீங்கள் எப்படி சில பேர் தப்பு செஞ்சுட்டு இஸ்லாத்தை பயன்படுத்தி இஸ்லாம் மதத்தை அவர்கள் கேவலப்படுத்துகிறார்களோ, அது மாதிரியான வேலையை பிரதமர் இங்கு இந்து மதத்தை பேரை பயன்படுத்தி இந்து மதத்தை அசிங்கப்படுத்துகிறார்ங்கிறார். இதை கடவுள் நம்பிக்கை கொண்ட, ராமர் மீது நம்பிக்கை கொண்ட ஒரு இந்து கேட்கிறார், கிஷோர் கேட்கிறார். இதற்கு மோடியிடம் பதில் இல்லை. ஆனால் மோடி பதில் சொல்வார் யாருக்கென்றால், ராஷ்மிகா மந்தனா அப்படிங்கிற ஒரு நடிகை, ஒரு பிரபல நடிகை. நம்ம வாரிசு படத்தில் கூட அந்த அஞ்சுகமே வந்துலாம் பாட்டெலாம் நல்லா டான்ஸ் ஆடுறவங்க, ஆந்திரா, தெலுங்கானா, தமிழ்நாடு, கேரளா, கர்நாடகான்னு தென்னிந்தியாவில் அவங்க வந்து ரொம்ப பிரபலியம். அவங்க வந்து 10 ஆண்டுகளில் இந்தியாவின் வளர்ச்சி, அப்பா மும்பையிலிருந்து ஒரு பாலம் போட்டிருக்காங்க, வா, இட்ஸ் கிரேட் அப்படின்னு போட்ட உடனே அதை எடுத்து ஷேர் பண்ணி மோடி அவர்கள் பதில் போட்டு, ஆம், நாம் இன்னும் இணைப்போம் மனிதர்களை அப்படின்னு போட்டிருக்கார். கரெக்டாக தேர்தல் நடந்து கொண்டிருக்க சமயத்தில் பிரதமரை பாராட்டி, இந்த 10 ஆண்டுகால மோடி அரசு சூப்பர்னு ராஷ்மிகாங்கிற ஒரு மிகப்பெரிய அரசியல் சிந்தனையாளர் கருத்து போட்டிருக்கார். அதற்கு மோடி டைம் ஒதுக்கி பதில் சொல்கிறார். இப்போது பிரகாஷ்ராஜ் கேட்கிற கேள்விகளுக்கு பதில் இல்லை, கிஷோர் போன்றவர்கள் கேட்ட கேள்விகளுக்கு பதில் இல்லை, தெருவில் நின்று போராடுகின்ற விவசாயிகளுடைய கூக்குரலுக்கு பதில் கிடையாது, ராஜ்புத் சமூகம் போராடிக்கிட்டு இருக்கு அதற்கு பதில் கிடையாது, தேர்தல் பத்திரங்கள் குறித்து முறையான பதில் கிடையாது, இது எல்லாம் நடந்து இதற்கெல்லாம் பதில் கிடையாது, இந்திய நாட்டின் குடிமகன்கள் கேட்கின்ற கேள்விகளுக்கெல்லாம் பதில் கிடையாது, விவசாயிகளுக்கு பதில் கிடையாது, போராடுபவர்கள் கேட்பதற்கு பதில் கிடையாது, உங்களுக்கு வாக்களித்த இந்துக்கள் எங்களுக்கு ஏன் வரி போடுறீங்கன்னு கேட்குறாங்க அதுக்கு பதில் கிடையாது, இப்போ இந்துக்களே ராமர் ராமர்னு சொல்லி எங்களை ஏமாற்ற பார்க்குறீங்களான்னு இந்துக்களே கேட்குறாங்க. நீங்கள் எந்த இந்துவை வச்சு ஏமாற்ற பார்க்குறீங்களோ அந்த இந்து நம்பிக்கையின் பால் கொண்டே கேள்வி கேட்குறாங்க, அதுக்கும் பதில் கிடையாது. கேட்டால் ராகுல் காந்தி ராமர் கோயில் இடிச்சிருவார், எதுக்கு எடுத்தாலும் ராகுல் காந்தி, ராகுல் காந்தி இடிச்சிருவார்னு. அப்போ இந்த தேர்தல் பரப்புரையில் ராமர், ராகுல் இந்த இரண்டு பேரைத்தான் அவர் அதிகம் பயன்படுத்தியிருக்கிறார். ராமரை ராகுல் இடிச்சிருவார், ராமர் கோயிலை ராகுல் இடிச்சிருவார், அகிலேஷோட கூட்டணி சேர்ந்திருக்காரா அய்யோ இடிச்சிருவார். இதை தவிர்த்து அவர் வேறு எதையுமே பேசுனது கிடையாது. ராமர், ராகுல், முஸ்லீம், இதை தவிர்த்து வேறு சீனாங்கிற வார்த்தையை பயன்படுத்த மாட்டார். ஏன்னா சீனான்னு எடுத்தால் எல்லோரும் கேட்டுருவாங்க, என்னங்க கிராமமே கட்டிட்டான் சீனாக்காரே, நம்ம அருணாச்சல பிரதேசத்தில் ஒன்றுமே செய்யலையுன்னு கேட்டாலும் சீனாங்கிற பேர் எடுக்கிறது கிடையாது. முஸ்லீம், பாகிஸ்தான், ராகுல், ராமர், இதை மட்டும்தான் பேசுகிறாரே ஒழிய, என்ன செய்திருக்கிறோம் இந்திய மக்களுக்கு, என்ன வளர்ந்துருக்கிறது, இந்த மாதிரி ஜிடிபி என்ன வளர்ந்துருக்கிறது, எந்தெந்த பின்தங்கிய மாநிலங்கள் வளர்ந்துருக்கிறது, எதற்குமே பதில் இல்லை. அதைத்தான் நீங்கள் மனிதனாக இருக்கவே தகுதியற்றவருங்கிற ஒரு காட்டமான வார்த்தையை கிஷோர் பேசியிருக்கிறார். பொய்யர்ன்னு இருக்கார், அதிகார வெறி பிடிச்ச, அதிகார பசி பிடிச்ச அலையிறீங்கன்னு இருக்கார், கடுமையாக பேசியிருக்கார். அது கிட்டத்தட்ட கிஷோர் வந்து ஒரு எக்ஸ்ட்ரீம் கோபத்தில் இதை பேசியிருக்கிறார். ஏற்கனவே ஒரு முறை பிஜேபி பார்த்து கேள்வி கேட்டவர் தான், இதற்கு முன்பு பிரகாஷ்ராஜும் தொடர்ச்சியாக கேள்வி கேட்கிறார். இருந்தாலும் இந்த முறை கிஷோர் பயங்கர காட்டமாக கேட்டிருக்கிறாரு. ஆனால் இப்போவும் அவர் வந்து ஏன் இந்து மதத்தை அசிங்கப்படுத்துகிறீங்கன்னு ஒரு இந்துவான கிஷோர் கேட்ட கேள்விக்கு பதில் தர மாட்டார். ராஷ்மிகாங்கிற ஒரு மிகப்பெரிய நபர் 10 ஆண்டுகாலம் மோடி சிறப்பாக செஞ்சுருக்காங்கன்னா அதுக்கு ஒன்றே அதை பதில் சொல்லிகிட்ருக்கார். பிரியங்கா சோப்ராவுக்கும் ராஷ்மிகாவுக்கும் கங்கனா ரணாவத்துகளுக்கும் பதில் சொல்லி கொண்டு இருக்கிறார். ஆனால் இந்த மண்ணில் போராடி கொண்டிருக்கக்கூடிய விவசாயிகள், நெசவாளர்கள், சிறு குறு தொழில் முனைவோர்கள்
மாநில சுயாட்சி கேட்டு கதறுகின்ற மாநில அரசுகள், வரி போட்டு கதறுறீங்களேன்னு கதறுகின்ற பங்கு சந்தையில் முதலீடு போட்ட இந்தியர்கள், இந்த நாட்டின் தொழில் முனைவர்கள், இவர்கள் கேட்கின்ற கேள்விகளுக்கு பதில் வராது. நிர்மலா சீதாராமன் போன்ற ஒரு மௌன சிரிப்பு, நமட்டு சிரிப்பு, நோ பதில், ஆமாம் நாங்கள் ஸ்லீப்பிங் பார்ட்னர் பதில் சொல்ல மாட்டோம்னு இது மாதிரியான பதில் தான் வருகிறதே ஒழிய ராஷ்மிகா போன்ற நடிகைகளுக்கு உடனடியாக பதில் கிடைத்து விடுகிறது. கிஷோர் போன்று மக்களுக்காக பேசுபவர்கள், இந்திய தேசத்திற்காக, இந்திய நாட்டிற்காக பேசுபவர்களுக்கு எப்போதும் மோடியிடம் வந்து பதில் இல்லை. அதனால தான் கேட்டிருக்கிறார், மோடி மனிதனாக இருக்கவே தகுதியற்றவர், நீங்கள் எப்படி பிரதமராக இருக்கலாங்கிற கிஷோர் விலாசு விலாசுன்னு விலாசி இருக்கிறார். வாரணாசி தொகுதியில் இவருடைய பேச்சு விவரங்கள் எல்லாம் போய்கிட்டு இருக்கு. வாரணாசி தொகுதியிலேயே இவரை எதிர்த்து நான் தொடர்ந்து பேசுவேங்கிறத விஷயத்தை பதிவு செஞ்சுருக்காரு. வாரணாசியில் இவர் எதிர்த்து களம் கண்ட வேட்பாளர் நின்றிருந்தால் இவர் முழுக்க அந்த பிரச்சாரத்தை செய்திருப்பார். பரவாயில்ல, நீ வாரணாசி இந்துத்துவ கோட்டையாக இருந்தாலும் அங்கே போய் இந்துக்களுக்கு நீங்கள் என்ன செஞ்சீங்க, இந்துக்களுங்கிற பேரை பயன்படுத்தி நீங்கள் தொடர்ந்து இந்துக்களுக்கு துரோகம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற விஷயத்தை தோல் உரிக்கும் விதமாக கிஷோர் தொடர்ச்சியாக பிரதமரை நோக்கி கேள்வி கணைகளை வீசிக்கொண்டே இருக்கிறார். பிரதமர் மோடி மௌனமாகவே இருக்கிறார் என்பதுதான் இப்போது வரை நமக்கு கிடைத்திருக்கக்கூடிய செய்தியாக இருக்கிறது, யதார்த்தமாக இருக்கிறது. அது உங்களுக்கே அது நன்றாக தெரியும். இது போன்ற அரசியல், சமூகம், பொருளாதாரம் போன்ற பல்வேறு விழிப்புணர்வு காணொளிகள் உங்களை வந்து சேர்வதற்கு ஜீவா டுடே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஆதரவு தாங்க. நன்றி.